இல்ல அது என்ன பேச்சு பிராந்திய கட்சிகள் அக்கிரமத்தினால முடிச்சா பிராந்திய கட்சி என்ன தீண்டத்தகாத கட்சிகள் அது தவறுங்க என்ன இது பிராந்திய கட்சிகள் இருக்க கூடாதுங்கிறதே முதல்ல தவறான வாதம் அதை விட அதிகமாவே கலைஞ்சிருக்காங்க யூபிஏ எல்லாத்து தமிழ்நாட்டை மூணு முறை கலைச்சிருக்காங்க எல்லாம் தகாத காரணங்களால கலைச்சதுனால காங்கிரஸ் மேல மக்களுக்கும் அதிருப்தி ஏற்பட்டு அங்கங்க இருக்கிற பிராந்திய தலைவர்கள் தனியா கட்சி ஆரம்பித்து அதனால என்ன பிரச்சனை பிரச்சனையை பத்தி நான் சொல்றேன் கட்சிகள் இருக்கிறதாங்க ஜனநாயகம் வழிபடக்கூடாது இல்ல அப்படித்தானே இவங்க இவங்க மனுவோட அர்த்தம் தானே இல்ல இல்ல இவங்க அவருக்கு எதிராக போட்ட மனு இல்ல 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 அப்படி கேக்கல தேர்தல் விதி மீறல் தான் சொல்லி கேக்குறாங்க அவருக்கு தியானம் பண்ண வரக்கூடாது அவர் சாமி கும்பிட கூடாதுன்னு சொல்லலங்க தேர்தல் விதி மீறல்னு மனு கொடுத்திருக்காங்க தேர்தல் விதி மீறலுக்கு இதுல எங்க இருக்கு தேர்தல் நடத்தை விதி மீறல் அதெல்லாம் அதெல்லாம் தேர்தல் ஆணையம் அதெல்லாம் விதி மீறல் இல்லன்னு சொல்லிடும் இவங்க மனு கொடுக்க சொல்லிடுமா சொல்லிடும் சொல்லாம இதுல என்ன இருக்கு இதெல்லாம் சொல்லிடணும் குமார் எப்படிங்க சொல்லுங்க சார் எப்படி சொல்ல முடியும்னா ஒருத்தர் பிரே பண்ண கூடாது தியானம் பண்ண கூடாது எப்படி சார் சொல்ல முடியும் அது எந்த சட்டத்துல இருக்கு